அழகான மழை காலத்தில் அதிர்வூட்டக்கூடிய இடி மின்னல்கள் இயல்பாக தோன்றது. ஆனால் அது எப்படி உருவாகுதுன்னு எல்லாருக்குமே தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானி. நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற விஷயம், இடி மின்னல் எப்படி உருவாகுதுன்ட்டு. வானத்தில் மழை மேகங்கள் இருக்கும்போது இடி மின்னல் தோன்றக்கூடியதாக இருக்குது. மின்னல்னா என்னன்னா, மேகத்திலிருந்து மின்சக்தி வெளிவரது தான் மின்னலாக தோன்றுது. ஒரு மின்னல் கீற்று தன்னை சுற்றியுள்ள காற்று 30,000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே உஷ்ணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது சூரியனை சுற்றியுள்ள உஷ்ணத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த அதீத உஷ்ணம் காற்றை விரிவடைய செய்யுது. இப்படி விரிவடைகிற காற்று அதிர்வலைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இது பெரிய அளவுல சப்தமா மாறக்கூடியதா இருக்கு. அதுதான் நம்ம கேக்குற இடி. இன்னும் ஆழமா போயிட்டு இது எப்படி நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுப்போம். மழை மேகத்துக்குள்ளார நீர்த்துளிகள் நிறைய இருக்குது. அது காற்றுடைய வேகத்தின் காரணமா மேகம் கீழேயும் நகரக்கூடியதா இருக்கு. இப்படி நகரும் போது ஒரு துளியும் இன்னொரு துளியும் மோதிக்க நேருது. இப்படி மழை துளிகள் மோதுறதின் காரணமா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் சொல்லக்கூடிய எலக்ட்ரான் ஒரு மழைத்துளியிலிருந்து இன்னொரு மழைத்துளிக்கு மாறக்கூடியதாக இருக்குது. இந்த செயல் தொடர்ச்சியாக நடக்கிறதன் காரணமாக பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் தனித்தனியாக பிரியக்கூடியதாக இருக்குது. மேகத்துடைய மேல் பாகத்தில் பாசிட்டிவ் சார்ஜஸும் கீழ் பாகத்தில் நெகட்டிவ் சார்ஜஸும் போய் தங்கக்கூடியதாக இருக்குது. நேரெதிர் விசைகள் ஒன்றோடு ஒன்று கவரக்கூடியதாக இருக்குது. மேகத்துடைய அடிபாகத்தில் உள்ள நெகட்டிவ் சார்ஜும் பூமியோடைய மேல்புறத்தில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்றோடு ஒன்று கவரக்கூடியதாக மாறுது. மேகத்துடைய அடிபாகத்தில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜோட அளவு அதிகமாகும் போது அது பூமியை நோக்கி நகரக்கூடியதாக இருக்குது. அதே போல் பூமியில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜும் அதை நெகட்டிவ் சார்ஜோடு சேர்றதுக்காக மேல் நோக்கி கிளம்புது. இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைகிற இடத்துல ஒரு பெரிய மின்சக்தி உருவாகுது, மற்றும் அது பெரிய அதிர்வலையையும் உருவாக்குது. இதுதான் நம்ம பார்க்குற கேட்குற மின்னல் மற்றும் இடியாக மாறுது. இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் தான் தோன்றக்கூடியது. ஆனால் நம்ம பார்க்கும்போது மின்னல் முதல்ல தோன்றி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இடி சப்தம் நமக்கு கேட்குது. இதன் காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் சப்தத்தை காட்டிலும் அதிவிரைவாக பயணிக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு முழு உலகத்தில் 30 லட்சத்துக்கும் மேலக்க மின்னல்கள் தோன்றுது. அவை எல்லாமே நிலத்தை வந்து அடைகிறது கிடையாது. அவை ஒரு மேகத்துக்குள்ளாரையோ இல்லை 2 மேகத்துக்கு இடையோ தோன்றி மறைஞ்சிடக்கூடியதாக இருக்குது. உலகில் எல்லா பகுதியிலேயும் இடி மின்னல் தோன்றக்கூடியதாக இருக்குது. ஆனால் துருவ பகுதியில் இது குறைந்து இல்லை இல்லாமல் காணப்படுது. மேலும் மிதமான மற்றும் வெப்பமண்டலமான பகுதிகளில் இடி மின்னல் அதிக அளவில் தோன்றக்கூடியதாக இருக்குது. ஒரு பகுதியில் மின்னல் தோன்றுதுன்னா அதை சுற்றி உள்ள 10 மைல் தொலைவுக்கும் மேலக்க இதோட சப்தம் கேட்கக்கூடியதாக இருக்குது. மேகத்திலேருந்து உருவாகிற நெகட்டிவ் சார்ஜஸால் மட்டும்தான் மின்னலை உருவாக்க முடியும்னு கிடையாது. பாசிட்டிவ் சார்ஜஸாலையும் மின்னலை உருவாக்க முடியும். அப்படி பாசிட்டிவ் சார்ஜஸால் உருவாக்குற மின்னல் நெகட்டிவ் சார்ஜால் உருவாகிற மின்னலை காட்டிலும் 5 மடங்கு அதீத சக்தியுடையதாக இருக்குது. ஒரு மின்னல் கோடுடைய பரப்பளவு 1 to 2 inches வரை இருக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மின்கோடிலிருந்து உருவாகிற மின்சக்தியை கொண்டு 100 வாட் பல்பை 90 நாளைக்கு எரிய விடலாம். ஒரு மின்னல் 1/4 நொடி வரை நீடிக்கக்கூடியதாக இருக்குது. உலகிலேயே அதிக அளவில் மின்னல் மற்றும் இடி தாக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா உகாண்டா தான். அங்கே வருஷத்தில் 251 நாளைக்கு மின்னல் மற்றும் இடி தோன்றக்கூடிய மின்னல் தாக்குறதால வருஷத்துக்கு 2,000 பேருக்கும் மேலக்க இறக்க நேருது. ஒரு மனுஷன் இடி என்னை தாக்கிடுமோ அப்படின்ட்டு பயப்படுறானா, அவனுடைய அந்த பயத்துக்கு பேரு கிரனோபோபியா. மின்னல்கள் பத்தி பல கட்டுக்கதைகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்த மின்னல் தாக்குச்சுன்னா மீண்டும் அந்த இடத்துல மின்னல் தாக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படியான்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க்ல உள்ள எம்பையர் ஸ்டேட் பில்டிங்க இதுவரை 28 தடைக்கு மேலக்க மின்னல் தாக்கியிருக்கு. அதில் ஒரே நேரத்தில் 8 தடவை மின்னல் தாக்குனதும் இருக்குது. மின்னல் ஒரு சில விஷயங்களால் கவர்ந்து இழுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மின்னல் எந்த இடத்துல தோன்றுதோ அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலே போதும், அதன் மூலயமா அது கீழே போகக்கூடியதாக இருக்குது. அது ஒரு மரமாகவும் இருக்கலாம், இல்லை செடியாகவும் இருக்கலாம், ஒரு மனுஷனாகவும் இருக்கலாம். ஸோ மின்னல் தோன்றும் போது நீங்கள் சேஃபாக இருக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் வெளியில் நிற்கிறதால அது உங்களை தாக்கும்னு சொல்கிறது கட்டுக்கதை. மழை பெய்யும் போது மட்டும்தான் இடி மின்னல் உருவாகும்னு கிடையாது. பனி பொழியும் போது இடி மின்னல் உருவாகக்கூடியதாக இருக்குது. இயற்கை பல ஆச்சரியங்களை தனக்குள் ஒழித்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்குது. அது அழகானதும் கூட. அதை தள்ளி இருந்து ஆராய்ச்சி பண்ணுறதோ ரசிக்கிறதோ சரி, ஆனால் அதை கிட்டக்க போயிட்டு அனுபவிக்கணும் ஆளணும்ன்ட்டு நினைக்கக்கூடாது. அது பிறகு நமக்கு தான் ஆபத்தாக போய் முடியக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேர்ந்து கற்றுப்போம், கற்போம், கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.